எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி அதி தீவிரமாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். கடந்த ஒரு வாரமாக அடாது மழை விடாது பெய்யும் என்று பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் மழைக்கு தாங்காத நம் சென்னை ஒரு வாரமாக பெய்து கொண்டிருக்கும் மழையில் தத்தளிக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசும் அதிகாரிகளும் பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது, பொதுமக்களுக்கு மழையால் எந்த பாதிப்பும் இல்லாத வண்ணம் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்று அறிக்கை பேட்டி கொடுப்பார்கள். ஆனால் அடித்து நொறுக்கும் மழையில் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கும். அனைத்து மக்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். வீடு பொருட்கள் அனைத்தும் இழந்து தவிப்பார்கள். பின்னர் அரசு நிவாரணம் உணவு வழங்கும். அதற்கு மத்திய அரசிடம் கையேந்தி நிற்க வேண்டும். குடியிருப்பு பகுதிகள் அனைத்திலும் வெள்ளம் சூழ்ந்து கொள்ளும். இது ஒரு தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2015 அன்று ஒரு நாள் பெய்த 21.5 சென்டிமீட்டர் மழையே சென்னை வெள்ளத்தில் தத்தளிக்க காரணம். இதற்கு என்ன காரணம் என்று அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ சிந்தித்து இருப்பார்களா? இதற்கு இவர்களை மட்டும் சொல்லி குற்றமில்லை, பொதுமக்களும் காரணம் என்பதை எந்த விதத்திலும் மறுக்க முடியாது. நீர் வழி தடங்கள் அனைத்தையும் தங்களுடைய சுயநலத்திற்காக ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்லி பயனில்லை. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஓட்டு வங்கி அரசியல் நடத்துவதால் தான் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மாநகராட்சியை கடுமையாக கண்டித்துள்ளது. 2015 சென்னை பெருவெள்ளத்திற்கு பிறகு சாலைகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஏனென்றால் கடந்த சில நாட்களில் பெய்த மழையில் 2015 மீண்டும் நினைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு 2015 தாங்க சென்னை தயாராக இல்லை என்பது அப்பட்டமான உண்மை. இதற்கு காரணம் 2015 இருந்ததை விட பல மடங்கு நீர்வழி தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அதே போல் ஒரு நிலைமை ஏற்பட்டால் சென்னையில் உயிர் சேதமும் பொருட்சேதமும் பல மடங்கு அதிகமாகும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிலை இன்னும் ஒரு வாரத்தில் சரி செய்யப்படவில்லை என்றால் இதை ஒரு வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்டு விசாரிக்கும் என்று சென்னை மாநகராட்சிக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அடுத்தடுத்த நாட்களுக்கு சென்னை உட்பட 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு அலர்ட் விடுத்துள்ளது. இதனால் சென்னை மீண்டும் 2015 நிலையை சந்திக்குமா அல்லது நிலைமை அதைவிட மோசமாகுமா என்ற கலக்கத்தில் சென்னை வாசிகள் உள்ளனர். நேற்று மதுரை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். வேலை முடிந்து தன்னுடைய உறவினருடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தவர் இடையில் குறுக்கிட்ட வாய்க்காலில் வெள்ளம் சென்று கொண்டிருந்ததில் உறவினர் போகாதே என்று சொல்லியும் கேட்காமல் அசட்டு துணிச்சலுடன் கால்வாயை கடக்க முற்பட்டு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். பொதுமக்களும் இதுபோன்று அலட்சியமாக இருக்காமல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை இதுபோன்ற இக்கட்டான சமயங்களில் தவிர்க்க வேண்டும். அடுத்த ஒரு வார காலத்திற்கு மழை மழை மழையை தவிர வேறு இல்லை. நன்றி.